ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ஷாசிர் ரெசிபீஸ். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட்டுக்கு வந்து எமிக்ரேஷன் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு 2 hours வந்து வெயிட்டிங் இருந்துச்சு. அதனால் நாங்கள் சரி அங்கே அப்படியே சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அம்மாரும் நானும் வந்து சுற்றி பார்த்துட்ருந்தோம். This is 5,500. கத்தார் ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் ஏறிட்டோம். அங்கே போன உடனே அம்மாருக்கு வந்து அந்த சும்மா கலரிங் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. சர்ப்ரைஸ். அதுலா ஃப்ளைட் வந்து கிளம்பிடுச்சு. குமார்
இந்த ஃபுட்டு தான் கொடுத்தாங்க. கேர்டு தக்காளி எல்லாமே போட்டுருந்துச்சு இதில். அதுக்கடுத்து ஒரு ஸ்வீட் கொடுத்தாங்க, ஒரு கேக் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க, அடுத்து ரைஸு சிக்கன் கத்திரிக்காய் தொக்கு மாதிரி கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில். நமக்கு என்ன ஜூஸ் வேணுமோ அது கேட்டோம் அப்படின்னா கொடுத்துருவாங்க. ஃப்ளைட்டு வந்து லேண்ட் ஆக போகுது. அலம்துல்லா நல்லபடியாக லேண்ட் ஆயிடுச்சு. ஸ்ரீலங்கா டு கத்தாருக்கு வந்து 4.5 hours ஆச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளைட் வந்து ஜித்தாவுக்கு எங்களுக்கு ஈவினிங் தான். எங்களுக்கு வந்து 5 hoursக்கு வந்து வெயிட்டிங் இருந்துச்சு. அங்கேயே குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி ப்ளே ஏரியாலாம் இருந்தது. அங்கே அம்மா இருந்து விளையாண்டுட்டு இருந்தா. வெயிட் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மா இருக்கு. சரின்னு சொல்லி ஒரு சிக்கன் சாண்ட்விச் வந்து வாங்கினோம். எல்லாத்துட்டையும் வீட்டில் வீடியோ கால் பேசிட்டு அம்மா வந்து விளையாண்டுட்டே இருந்தான். இதுலேயே டைமிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு. அடுத்து நாங்கள் ஜித்தா ஃப்ளைட்டில் வந்து உட்காந்துட்டோம். எங்களோட லக்கேஜில் எல்லாத்தையும் வந்து அவங்க ஏற்றிட்டு இருந்தாங்க. கத்தாரில் இருந்து ஜித்தாக்கு 2.5 hours தான். இந்த ஃபுட்டு தான் கொடுத்தாங்க. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. நாங்கள் நல்லபடியாக வந்துட்டோம். தூக்கிட்டு வருவாங்க அம்மாரை 2 வருஷம் கழித்து பார்த்த உடனே அவங்க அப்பா ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க.
வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்க. அம்மா இருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க. நான் அவனுக்கு பலூன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்து அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. நிறைய சாக்லேட்ஸ், டாய்ஸ், கார் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லபடியாக வந்து இறங்கிட்டோம். எல்லோரும் எங்களுக்காக வந்து துவா செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.